ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாற்றியுள்ளார். வரும் ஆண்டுகளில் நாட்டின் அணுகுமுறை மற்றும் இலக்குகள் குறித்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுடன் அவர் பேசுவார் என்று அதிகாரபூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது நாட்டில் உள்ள தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹியான் இறந்து 2 மாதங்களுக்கு பிறகு ஷேக் முகமது நாட்டு மக்களுடன் உரையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராசல் கைமாவில் புதன்கிழமை நடந்த விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார்கள். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்க சாலையில் வாகனம் ஒன்று திடீரென திசை திருப்பப்பட்டு ட்ரக் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ராசல் கைமா காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் பலியானவர்கள் அரேபியர்கள் என்றும் காயமடைந்தவர்களை உள்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கும் விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று குறிப்பிடாமல் திசைகளை திருப்புவது அல்லது மாற்றுவது இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திடீர் பாதை மாற்றங்களால் ஏற்படும் சாலை விபத்துகளின் வீடியோக்களை அபுதாபி காவல்துறை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது. அதில் திடீர் வளைவுகள் சாலை பயனர்களுக்கு தீவிர ஆபத்துகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் இதனை மீறுபவர்கள் சிக்னலை பயன்படுத்தாமல் பாதைகளை மாற்றுவதால் இந்த விபத்து நடப்பதாக ராசல் கைமா காவல்துறையின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்று போக்குவரத்து மீறலுக்கு ஈடுபடுபவர்களுக்கு 1000 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போல உம்மல் குவைனில் ரெட் சிக்னலை தாண்டி கார் மீது மோதியதில் அரேபிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிகாலை 3 மணியளவில் வாகன வளாகம் ஒன்றில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் இறந்தவர்களின் பின்னால் பயணித்த ஒருவரும் பலத்த காயமடைந்துள்ளார்கள். விபத்தில் சிக்கிய கார் ஓட்டுநர் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் இவர் சம்பவ இடத்திலே சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் ராஜதந்திரிகள் ஜப்பானிய முன்னாள் பிரதமரான ஷின்சோ அபேக்கு அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள். கடந்த வாரம் கொல்லப்பட்ட ஜப்பானிய பிரதமரான ஷின்சோ அபேக்கு பென்ட்ரினோஷோவில் நடந்த இரங்கல் நிகழ்வின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர் அதிகாரிகள் ராஜதந்திரிகள் மற்றும் ஜப்பானிய வெளிநாட்டினருக்கு அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள். அபுதாபியில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தில் ஏராளமானவர்கள் குவிந்துள்ளார்கள். அங்கு அவர்கள் இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். 67 வயதான ஷின்சோ அபே ஜூலை 8 வெள்ளிக்கிழமை தெற்கு ஜப்பானிய நகரமான நாராவில் பிரச்சார விழாவில் பேசும்போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபுதாபி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அபுதாபி அல் ஷாஹியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் புதன்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தை சிவில் பாதுகாப்பு துறை அணைத்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்கள். அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தீ பற்றிய அறிக்கைகளுக்கு விரைவாக பதிலளித்துள்ளதாகவும் இந்த தீ விபத்தில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளது. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். உத்தியோகபூர்வ ஆதாரங்களில் இருந்து வரும் தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் என்று அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது. கடந்த மாதம் அல் ஜாஹியா பகுதியில் உள்ள 30 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அபுதாபி காவல்துறை மற்றும் அபுதாபி சிவில் பாதுகாப்பு குழுக்கள் வெற்றிகரமாக சமாளித்தது. இந்த சம்பவத்தில் 19 நபர்களுக்கு சிறிய மற்றும் மிதமான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிகமாக தங்கும் இடங்களும் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை மொத்தம் 8,86,00,000 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் BA.4 மற்றும் BA.5 என பெயரிடப்பட்ட 2 புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றுகள் வேகமாக பரவுவதாக அமெரிக்கா சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. இது ஒமிக்ரான் வகையை சேர்ந்தது என்றும் இதற்கு முந்தைய தொற்றுகளை விட வீரியம் வாய்ந்ததாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மக்கள் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதுடன் பூஸ்டர் தடுப்பூசிகளையும் போட்டுக் கொள்ளுமாறு வெள்ளை மாளிகை அறிவுறுத்தியுள்ளது.
அமெரிக்காவில் ஏப்ரல் மாதம் முழுவதும் கொரோனா தொற்றால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது என்றும், இது புதிய வகை கொரோனா வைரஸை பிரதிபலிக்கிறது என்றும் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் இயக்குநர் இது குறித்து தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி கடுமையான பாதிப்புக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பை வழங்குகிறது. ஒருவருக்கு அண்மையில் கொரோனா பாதிப்பு இருந்தால் அவர் பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா நம் வாழ்க்கையை சீர்குலைக்க விடக்கூடாது. கொரோனா என்பது ஒரு சமாளிக்க வேண்டிய உண்மை என்பதை மறக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,622 பேருக்கு COVID-19 விளக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,67,597 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 1,475 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 947,677 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக ஒருவர் மட்டும் அமீரகத்தில் கொரோனா வைரஸால் இறந்துள்ளார். மேலும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,325 இருக்கிறது என்று அமீரகத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.